வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கம்பானியன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 9 ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் நம்பர் 14 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஒர்க் ஷீட் நம்பர் 14 பார்க்கலாம். ஒர்க் ஷீட் நம்பர் 14 கிராமர் பார்ட்டில் டென்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. டென்சஸ் நம்ம தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் வேர்ப்ஸ். வேர்ப் அப்படின்னா என்ன? வேர்ப் அப்படின்னா ஆல் த ஆக்ஷன் டன் பை நவுன். தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா வினை சொல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேர்ப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டென்சஸ் வந்து எல்லாமே எழுதுவோம். ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா டென்சஸில் தெர் ஆர் 3 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். எப்படி இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு வேர்ப்ஸ் தான் வந்து இதில் ஒரு பெரிய ரோல் வந்து நம்மளுக்கு ப்ளே பண்ணுது. அந்த வேர்ப்ஸை வச்சு தான் நம்மளால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து 3 கைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 கைண்ட்ஸுக்கும் செப்பரேட்டாக 4 டைப்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க, டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா சிம்பிள் டென்சஸ், கண்டினியூவஸ் டென்சஸ், பர்ஃபெக்ட் டென்சஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்சஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் மட்டும் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ரோமன் நம்பர் 1, சர்க்கிள் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் ஃபுட் இஸ் ஸ்மெல்லிங் ஆர் ஸ்மெல்ஸ் டெலிஷியஸ் அப்படின்னு இருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 2, திஸ் டீம் வில் ஹாவ் பிளான்டட் ஆர் பிளான்ட் 1000 சாப்லிங்ஸ் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வந்து இதை வந்து கரெக்டாக எழுதுறது அப்படின்னா, நம்ம டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசனில் பார்த்த மாதிரியே இதுலேயும் ஒரு சில க்ளூ வேர்ட்ஸ் இருக்குது. அந்த க்ளூ வேர்ட்ஸை வச்சு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இஸ் அப்படின்றதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப், இப்போ இந்த சென்டென்ஸில் எது வேர்ப் அப்படின்னா நம்மளுக்கு டேஷஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ராக்கெட்டில் ஸ்மெல்லிங் ஸ்மெல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. திஸ் இஸ் செட் டு பி ஆஸ் வேர்ப். இப்போது இந்த வேர்பில் எதை நம்ம வந்து இதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இஸ் ஆர் ஆம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து மெயின் வேர்ப், இது வந்து ஹெல்பிங் வேர்ப். இந்த இஸ் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஹெல்பிங் வேர்ப் இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்பில் எஸ் சேர்த்து வராது, ஐஎன்ஜி ஃபார்மில் தான் வரும் மேக்ஸிமம். ஸோ திஸ் ஃபுட் இஸ் ஸ்மெல்லிங் டெலிஷியஸ். ஸோ ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஸ்மெல்லிங். Question 2, this team will have planted or plant 1000 saplings by this time next year. இது இன்னும் நடக்கலை, இனிமேல் தான் நடக்க போகுது. இருந்தாலுமே இதில் வந்து ஒரு க்ளூ வேர்ட் இருக்குது, வில் ஹாவ். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஹாவ், ஹேஸ், ஹேட், இது மூணில் ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மெயின் வேர்ப் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதில் வந்து எது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா planted அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து நிறைய உங்களுக்கு புரியல, ஒரு சில விஷயமெல்லாம் இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா நிறைய இந்த இயர் ஃபுல்லாகவே லாக்டவுனில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே படிச்சிருக்கலாம், நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸ் வந்து வீடியோஸ் அனுப்பிச்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப கிளியராக இல்லை, நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் நிறைய புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம், நான் இதை டென்சஸ் மட்டும் கிளியராக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 2 பார்க்கலாம். கம்ப்ளீட் த பாசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் த பாசேஜ்லேயும் நமக்கு ஒரு க்ளூ வேர்ட் இருக்குது. எஸ்டர்டே ஐ டேஷ் டு மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட், ஐ ஹாவ், இது ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட்டுன்னு படிக்கக்கூடாது, ரெஸ்டாரண்ட், தட் இஸ் த கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். ஐ டேஷ் அ நைஸ் டின்னர், ஐ டேஷ் த ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் அபவுட் 8 PM அண்ட் ஐ டேஷ் டு வாக் அலாங் த பீச். இதில் வந்து நிறையா ப்ராக்கெட்ஸ் இருக்குது, இந்த ப்ராக்கெட்ஸில் இருக்கக்கூடியது தான் நம்ம மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து என்னென்னா இந்த மெயின் வேர்பை வந்து கரெக்டான ஃபார்மில் எழுதணும். எப்படி எழுதுறது அப்படின்னா, இதுலேயும் ஒரு க்ளூ வேர்ட் இருக்குது, எஸ்டர்டே அப்படின்னு. எஸ்டர்டே அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ முடிஞ்சு போச்சு அப்படின்னாவே அது வந்து இறந்த காலம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். இங்கிலீஷில் வந்து தட் இஸ் செட் டு பி ஆஸ் பாஸ்ட் டென்ஸ். என்ன டென்ஸ்னு சொல்கிறோம்? பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படி இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய
எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கோ அப்படின்னு இருக்குது. இந்த கோ அப்படின்ற மெயின் வேர்புடைய பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெண்ட். தென் ஹாவ்னு இருக்குது. ஹாவுடைய பாஸ்ட் பார்ட் சாரி பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹேட். லீவ்னு இருக்குது. லீவுடைய பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட். அண்ட் ஐ டேஷ் டு வாக் அலாங் த பீச். டிசைட் அப்படின்ற ஒரு வேர்டுடைய பாஸ்ட் டென்ஸ் டிசைடட். ஓகே, எஸ்டர்டே ஐ வென்ட் டு மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். ஐ ஹேட் அ நைஸ் டின்னர். ஐ லெஃப்ட் த ரெஸ்டாரண்ட் அபவுட் 8 PM அண்ட் ஐ டிசைடட் டு வாக் அலாங் த பீச். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள் ஆன்சர்ஸ். ரோமன் 3. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டோரி அண்ட் ரீரைட் த யூசிங் சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எது எது வேர்ப்ஸில் இருக்குது அப்படின்றத சாரி என்னென்ன வேர்ப் இதில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்டில் எழுத போகிறோம். இப்போது ஆதி இஸ் அ பைலட்டுன்னு இருக்குது. ஸோ இஸ் அப்படின்றது வேர்ப், லிவ்ஸ் அப்படின்றது வேர்ப், ப்ரெசன்ஸ் அப்படின்றது வேர்ப், தென் லீவ்ஸ் அப்படின்றது வேர்ப், ஸ்பீக்ஸ் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் எ லெட்டர் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப் சேஸ், சேஸ்ன்றது வேர்ப், இஸ்ன்றது வேர்ப். ஸோ இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வேர்பில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் பாஸ்டாக எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, இஸ் அப்படின்றது வந்து என்னாகும்னா வாஸ், லிவ்ஸ்ன்னு இருக்குது அது வந்து லிவ்டு. நான் ஆன்சர்ஸ் வந்து இப்போ இங்கே எழுதுகிறேன். நீங்கள் எழுதும்போது இங்கே வந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் பேராகிராஃபாக எழுதிக்கோங்க. ப்ரெசன்ஸ்ன்னு இருக்குது, இது வந்து ப்ரெசன்டட். தென் லீவ்ஸ் லெஃப்ட். ஸ்பீக்ஸ்ன்னு இருக்குது, இதுக்கான ஆன்சர் நான் இங்கே எழுதுகிறேன், ஸ்போக். அகெயின் சேஸ்ன்னு இருக்குது, செட். வாஸ் இஸ் வில் பிகம் வாஸ். ஸோ வாட்ஸ் யுவர் வர்க் இன் த சென்ஸ். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே வந்து இந்த சென்டென்சஸ் இந்த பேராகிராஃபை நீங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். நம்ம எது எது அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோமோ அதை மட்டும் அந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டு யூ கேன் ரைட் இட் ஆஸ் அ பேராகிராஃப். ஸோ இந்த பிளாங்கில் வந்து யூ ஹாவ் டு ரைட் அ பேராகிராஃப். இங்கே வந்து ரொம்ப நம்பர் 4 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தே டேஷ் தியர் ஹோம் ஒர்க் பிஃபோர் த டீச்சர் கேம். ஹாவ் கம்ப்ளீட்டட், ஹேட் கம்ப்ளீட்டட், வில் கம்ப்ளீட். பிஃபோர் த டீச்சர் கேம் அப்படின்றத வச்சு ஈஸிலி வி கேன் சே திஸ் சென்டென்ஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். கேம் அப்படின்றது வந்து கம் அப்படின்ற ஒரு வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஒரு சென்டென்ஸ் வந்து இப்போ ஒரு ஒரே சேம் லைனில் ரெண்டு சென்டென்சஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஒன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் மஸ்ட் பி இன் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் அனதர் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் மஸ்ட் பி இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து சிம்பிள் பாஸ்டில் எழுதியிருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும். பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து இந்த சென்டென்ஸில் எது, இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, had complete, had completed, had completed அப்படின்றது past perfect. So correct answer is had completed. Question number 6. Time dash over, we dash 50 applications in all. Time is over, we received 50 applications in all. Roman number 5. Change the sentence, change the tense and write sentences using the clues. She writes a letter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். இப்போது அப்படின்றப்ப என்ன பண்ணணும், ஷீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர், அவள் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாள். அதுவே எஸ்டர்டே அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்டர்டே அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சிம்பிள் பாஸ்டில் எழுதணும். இப்போ ரைட்டிங் அப்படின்றனுடைய வேர்ப் எது அப்படின்னு பார்த்தோன்னா ரைட். அப்போ இந்த ரைட் அப்படின்றதுனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா ரோட். ஷீ ரோட் அ லெட்டர். தட்ஸ் ஆல். டுமாரோ, டுமாரோன்னு என்ன, நாளைக்கு. இப்ப
இப்போ நாளைக்கு அப்படின்னா என்ன வரணும்? டுமாரோன்றது நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நவ் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போது, எஸ்டர்டேனா பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு, டுமாரோ அப்படின்னா என்னென்னா நாளைக்கு, அடுத்த வாரம், அது இன்னொரு ஒரு மாதம் கழித்து, இந்த மாதிரி சொல்கிறப்போ வி கேன் சே டுமாரோ ஆர் இந்த மாதிரி சொல்லலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து ரைட் அப்படின்ற வேர்டுடைய ஃப்யூச்சர் டென்ஸ் என்ன எழுதலாம் அப்படின்னா வில் ரைட், ஷீ வில் ரைட் அ லெட்டர் டுமாரோ. ஓகே, ரோமன் 6 க்வெஸ்சன் நம்பர் 9, ஃப்ரேம் அ சென்டென்ஸ், ஃப்ரேம் அ க்வெஸ்சன் டு கம்ப்ளீட் த கான்வர்சேஷன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ் தே ஆர் வெயிட்டிங் அப்படின்னு இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு க்வெஸ்சன் வேர்டு எழுதணும், எஸ் தே ஆர் வெயிட்டிங். எந்த ஒரு சென்டென்ஸும் எஸ் இல்லைனா நோ அப்படின்றதுல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எழுதக்கூடிய க்வெஸ்சன் வந்து எஸ் ஆர் நோ க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோன்னா எஸ் ஆர் நோ க்வெஸ்சன். இப்போ இதில் வந்து எஸ் ஆர் நோ க்வெஸ்சன் தான் எழுதணும், பிகாஸ் திஸ் சென்டென்ஸ் இஸ் ஸ்டார்டட் வித் அ வேர்ட் எஸ். இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் பார்க்கணும். ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா இந்த இடத்துல ஆர் அப்படின்றதா ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஆர் அப்படின்றத நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். ஆர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தே, ஆர் தே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வெயிட்டிங். க்வெஸ்சன் மார்க் போடணும், பட் இங்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம விட்டுடலாம். ஆர் தே வெயிட்டிங், தட்ஸ் ஆல். ரோமன் 7, லுக் அட் த டேபிள் அண்ட் ரைட் 2 சென்டென்சஸ் அபவுட் கமலி அண்ட் மலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க, இந்த டேபிள் காலம் வச்சு ஈஸிலி வி கேன் ஐடென்டிஃபை என்ன அதில் கொடுத்துருக்காங்கன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பாஸ்ட் டைம், பாஸ்ட் டைம்னா எது வந்து அவங்களுடைய ஃப்ரீ டைமாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் கொடுத்துருக்காங்க, ரீடிங் புக்ஸ், வாட்சிங் டிவி, ஈட்டிங் ஸ்வீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு கேரக்டர் எடுத்திருக்காங்க, கமலி அண்ட் மலர். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அப்படின்றது இருக்குது, இதில் வந்து ஆஃபன், இது வந்து நெவர். ஆல்வேஸ்னால் எப்பயுமே, ஆஃபன்னா அடிக்கடி, அவர் எப்போயாவது. நெவர் அப்படின்னா எப்பவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம், ஒருபோதும் இல்லை. ஸோ நெகட்டிவ் மீனிங்கில் இருக்குது. இப்போ வந்து ஆல்வேஸ் அப்படின்றதுல வந்து கமலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போல்லாம் புக் படிக்கிறா அப்படின்னா ஆஃபன், ஆஃபனாக படிக்கிறா. பட் மலருக்கு புக் படிக்கிற பழக்கமே இல்லை, நெவர். வாட்சிங் டிவி பார்த்திங்கன்னா கமலி ஆல்வேஸ், சாரி, மலர் வந்து ஆல்வேஸ் வாட்சிங் டிவி, கமலி வந்து அப்பப்போ பார்க்குறா. ஈட்டிங் ஸ்வீட்ஸ், மலர் வந்து அப்பப்போ ஈட்டிங் ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்றா, கமலி பார்த்திங்க அப்படின்னா நெவர் ஈட் ஸ்வீட்ஸ். ஓகே, இவ்வளோதான் இந்த டேபிள். இப்போ இதை வச்சு வி ஹாவ் டு ஃப்ரேம் ஆர் ஓன் சென்டென்சஸ் அண்ட் வி ஷுட் ரைட் இட் இன் திஸ் பிளாங்க். ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, கமலி ஆல்வேஸ் பிளேஸ் கேம்ஸ். அதே மாதிரி நம்ம அதை வச்சு எழுதிக்கலாம், மேலே ஃபுல்லாக கமலி, கீழே வந்து மலரை பற்றி நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம இப்போ வந்து ஆன்சர்ஸ் எழுதியிருக்கோம், எல்லாமே நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்கேன், அந்த மாதிரி தான் அதில் எழுதணும். கமலி ஆல்வேஸ் பிளேஸ் கேம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, கமலி ஆஃபன் வாட்சஸ் டிவி அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம், கமலி ஆஃபன் ரீட்ஸ் புக்ஸ், கமலி நெவர் ஈட்ஸ் ஸ்வீட்ஸ், மலர் ஆல்வேஸ் வாட்சஸ் டிவி, மலர் நெவர் ரீட்ஸ் புக்ஸ், மலர் ஆஃபன் ஈட்ஸ் ஸ்வீட்ஸ், தட்ஸ் ஆல். ரோமன் 8, ரெக்டிஃபை த எரர்ஸ் அண்ட் ரீ ரைட் அப்படின்னு இருக்கு. திஸ் இஸ் பிரேம்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு அக்ஷய் இன் இங்கிலீஷ், ஹீ ரோட் த லெட்டர் வித் சம் மிஸ்டேக்ஸ், ரெக்டிஃபை த எரர்ஸ் அண்ட் ரீ ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம இதில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு, ஹாய் அக்ஷய், திஸ் இஸ் பிரேம், ஹவ் ஆர் யூ அண்ட் ஃபேமிலி? மை ஃபாதர் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லாஸ்ட் வீக், ஹீ இஸ் மூவிங் டு சென்னை எஸ்டர்டே, வி மூவ்ட் நெக்ஸ்ட் வீக், ப்ளீஸ் ரைட் அ லெட்டர் டு த நியூ அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து என்னென்னா நிறையா எரர்ஸ் இருக்குது, அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். இதெல்லாம் விட்டுருங்க, இதில் நம்ம டென்சஸ் மட்டும் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறோம். மை ஃபாதர் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லாஸ்ட் வீக், லாஸ்ட் வீக் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, முடிச்சு போனதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ கெட்ஸ் அப்படின்னு வராது, இன்ஸ்டெட் ஆஃப் கெட்ஸ் என்ன வரணும் அப்படின்னா காட், மை ஃபாதர் காட் ட்ரான்ஸ்ஃபர் லாஸ்ட் வீக், ஹீ இஸ் மூவிங் டு சென்னை எஸ்டர்டே. எஸ்டர்டேனா என்னது? நேத்து. நேத்து அப்படின்றதுக்கு வந்து ஹீ இஸ் மூவிங் வருமா? நோ. ஸோ இஸ் மூவிங் அப்படின்றத நம்ம
எடுத்துடலாம் எடுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் தட் மூவ்டு ஹீ மூவ்டு டு சென்னை எஸ்டர்டே வி மூவ்டு நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக்கு நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னா மூவ்டுன்னு சொல்ல முடியாது மூவ்டு அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீக்னா ஃப்யூச்சர் இனிமேல் நடக்க போகிறது இனிமேல் நடக்க போகிறதுக்கு ஷால் ஆர் வில் யூஸ் பண்ணுவோம் ஷால் மூவ் வி ஷால் மூவ் நெக்ஸ்ட் வீக் ப்ளீஸ் ரைட் அ லெட்டர் டு த நியூ அட்ரஸ் தட்ஸ் ஆல் யுவர்ஸ் லவ்விங்லி பிரேம் ஸோ இதை வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ரைட் த சேம் விதவுட் மிஸ்டேக்ஸ் ஹியர் தட்ஸ் ஆல் தென் ரோமன் 9 லுக் அட் த டேபிள் அண்ட் ரைட் அ பேராகிராஃப் ஆன் ரஹீம்ஸ் ருட்டீன் கெட் அப் ஸ்கூல் ஹோம் ஸ்லீப் 5:30 AM கெந்திரிக்கிறான் 8:30 AM ஸ்கூல் போகிறான் 5 PM திருப்பி ஹோம் வீட்டுக்கு வரான் 9:30 தூங்க போகிறான் ஸோ இதை வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் எழுதணும் ஒரு பேராகிராஃப் எழுதணும் ரஹீம் கெட்ஸ் அப் அட் 5:30 AM ரெகுலர்லி கொடுத்துட்டாங்க தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எழுதலாம் நான் இப்போ எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எழுதியாச்சு ரஹீம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஸோ பேராகிராஃபாக எழுதுகிறப்போ நீ நாட் டு ரைட் த நேம் அகைன் ஸோ ஹீ அப்படின்னு போட்டிருக்கோம் ஹீ கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30 AM ஹீ ரிட்டர்ன்ஸ் ஹோம் பாய் 5 PM ஹீ ஸ்லீப்ஸ் பாய் 9:30 AM இது ரெகுலராக நடக்கிறதுனால டெய்லியுமே இதே தான் நடந்துட்டுருக்கு அப்படின்றதுனால வி ஆர் யூஸிங் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இன் திஸ் பேராகிராஃப் கம்ப்ளீட் த டயலாக் க்வெஸ்சன் 13 சுஜா வேர் இஸ் யுவர் மாம் ஆன்சர் என்னவாக இருக்கும் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் அப்படின்னு இருக்குது ஸோ நம்ம ஆன்சரும் வந்து ஷீ இஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் இப்போ ஷீ இஸ் போடுறோம் அப்படின்றதுனால வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரிப்பேரிங் டீ சுஜா வென் வில் யுவர் டேட் கம் இங்கே வில் இருக்கிறதுனால நம்ம ஆன்சர்லேயும் வில் போடுறோம் ஹீ வில் கம் இன் 20 minutes. That's all. Write a paragraph about your holiday trip by answering these questions. ஒரு சர்க்கிள் இருக்குது சென்டரில் ஹவு டிட் யூ என்ஜாய் யுவர் ட்ரிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹூ அக்கம்பனிட் யூ ஹவு மெனி டேஸ் டிட் யூ ஸ்டே வேர் வேர் வாட் ஆர் த பிளேசஸ் யூ விசிட்டட் வேர் டிட் யூ கோ ஃபார் த ஹாலிடே ட்ரிப் ஸோ இதை வந்து நம்ம ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ ஆர் ஆன்சர்ஸ் மஸ்ட் பி இன் பாஸ்ட் டென்ஸ் இதுக்கு வந்து க்வெஸ்சன் நம்பர் 1 கொடுத்துக்கலாம் இது 2 கொடுத்துக்கலாம் 3, 4, 5 இங்கே ஒரு நிறையா டேஷஸ் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸில் நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் க்வெஸ்சன் ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஹவு டிட் யூ என்ஜாய் யுவர் ட்ரிப் ஐ என்ஜாய்ட் மை ட்ரிப் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் க்வெஸ்சன் 2 How many days did you stay? I stayed there for a week. Question 3. What were the places you visited? I visited all South Indian temples. Question 4. Where did you go for the holiday trip? I went for South Indian pilgrimage. Question 5. Who accompanied you? My family members accompanied me. That's all. Worksheet number 14 gets over. I will see you in the next worksheet. இந்த worksheet உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்